Shankar IAS Academy, number one IAS Academy in India. லட்சம் பேருக்கு மேல் கலந்து கொள்ளுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. பொதுவாக இந்த யாத்திரை அப்படின்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது வந்து பாஜகவின் அத்வானி யாத்திரை தான். இல்லை, அவர்களுடைய யாத்திரை வேறு, இந்த யாத்திரை வேறு. பிளவுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட யாத்திரை. இந்த யாத்திரை இது போன்ற வீழ்ச்சியிலிருந்து காங்கிரஸ் மீளக்கூடிய வகையில் இந்த யாத்திரை ஒரு நம்பிக்கை இருக்கா? தலைவர்கள் ஒரு மாதிரி இருக்கலாம், இங்கே தொண்டர்களும் தலைவர்களும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. இப்போ வந்து காங்கிரஸ் மீள முடியாத இடத்துக்கு போயிட்டுது அப்படி குலாம் நபி ஆசாத் சொல்றாரு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமித்ஷா மோடி இவங்க ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு. அந்த முடிவுன்னு எடுத்துக்கிறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க. அதே போல் ஒரு நிலை ஏன் காங்கிரஸ் கட்சியில் வரல? இல்லை, தவறாக சொல்கிறீங்க. மோடியும் முடிவெடுக்க முடியாது, அமித்ஷாவும் முடிவெடுக்க முடியாது. காங்கிரஸுடைய சித்தாந்தம் எல்லாருக்குமான கட்சி, எல்லாருக்குமான நாடு. ஆனால் பாஜகவுடைய சித்தாந்தம் இஸ்லாமியர்களை பிடிக்காது, கிறித்தவர்களை பிடிக்காது, பாரசியை பிடிக்காது, தலித்துக்களை பிடிக்காது. இந்த நடைப்பயணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரளயம் இந்தியாவில் இருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வபெருந்தகை அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. ராகுல் காந்தி பங்கேற்கக்கூடிய யாத்திரை தமிழகத்திலிருந்து காஷ்மீர் வரை 7ஆம் தேதி, அன்றைய தினம் ஸ்ரீபெரும்புதூர் வரான் தகவல், அந்த பிளான் என்னது? 7ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு திருப்பெரும்புதூர் வராங்க. திருப்பெரும்புதூரில் அவருடைய தந்தை இறந்த இடத்துல அந்த நினைவாலயத்தில் அஞ்சலி செலுத்தி வழிபடுறாங்க. வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு அங்கேருந்து நேராக கன்னியாகுமரிக்கு சென்று மாலை 3 மணிக்கு மகாத்மா காந்தியடிகள் சிலைக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய சிலைக்கும் மாலை அணிவித்து அங்கேருந்து தன்னுடைய கன்னியாகுமரி டு காஷ்மீர் இந்த பாரத் ஜோடோ என்றும் பாரதத்தை இணைக்கும் யாத்திரையில் அவர் பங்கேற்று முன்பு தேசிய கொடியை ஏந்தி அவர் நடக்க இருக்கிறார். அங்கேருந்து 3 கிலோமீட்டர் நடந்து முடிந்த பிறகு அங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான 1 லட்சம் பேருக்கு மேல் கலந்து கொள்ளுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள். அந்த பொதுக்கூட்டம் முடிந்தவுடன் அன்றைய மறுநாள் காலை 8ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து காலை 7 மணிக்கு நடைப்பயணத்தை தொடக்குகிறோம். 7:30 மணிக்கு 10:30 மணிக்கு முடிக்கிறோம். அதற்கு பிறகு 3:30 மணிக்கு தொடங்கி 7:30 மணிக்கு நடைப்பயணத்தை முடிக்கிறோம். தொடர்ந்து காலை மாலை நடைப்பயணம். 10ஆம் தேதி தமிழக எல்லையில் முடிவு நிறைவு பெறுகிறது. 11ஆம் தேதி காலை திருவனந்தபுரம் கேரளாவிலிருந்து தன்னுடைய நடைப்பயணத்தை தொடர்ந்து நடக்கப் போகிறார் காஷ்மீர் வரை. சமீபத்தில் சென்னையெலாம் வந்துட்டு போகிறார் ராகுல். குறிப்பாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் இப்போ வர்றது வந்து இந்த யாத்திரைக்காக தான் போகிறாரா? இல்லை, அவருடைய தந்தையுடைய நினைவாலயத்தில் அவர் இல்லை, இந்த யாத்திரை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தந்தைகிட்ட பிளஸிங்ஸ் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து புறப்பட போகிறார். பொதுவாக இந்த யாத்திரை அப்படின்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது வந்து பாஜகவின் அத்வானி யாத்திரை தான். இல்லை, அவர்களுடைய யாத்திரை வேறு, இந்த யாத்திரை வேறு. அவர்கள் வந்து மதங்கள் பாலால், இனங்கள் பாலால், மதம் இனம் மொழி இதை வேறுபடுத்தி பிளவுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட யாத்திரை. இந்த யாத்திரை என்பது எல்லோரையும் இந்தியர்களாக நம்முடைய தேசத்தை இணைக்கின்ற பாத யாத்திரை. இல்லை, யாத்திரைங்கிற முடிவுக்கு எப்படி காங்கிரஸ் அவர்கள் செஞ்ச யாத்திரை வந்து வாகனங்களில் போனாங்க. இவர் பாத யாத்திரை, பாதம் கால் பூமியில் தொட்டு நடந்து போகின்ற யாத்திரை. வண்டியில் வாகனத்தில் ஏற மாட்டார். தொடர்ந்து காஷ்மீர் வரை நடைப்பயணமாக செயல்படுகிறார். கடைசி வரைக்கும் நடைப்பயணம் தான். நடைப்பயணம், காலை மாலை வண்டி வாகனம் எதுவுமே கிடையாது. காஷ்மீர் வரை நடைப்பயணம் தான். சமீபத்தில் பஞ்சாபில் காங்கிரஸுக்கு ஆட்சி இழந்து புதிய கட்சி ஆம் ஆத்மி வந்தது. இப்போ வந்து இந்த யாத்திரை இது போன்ற வீழ்ச்சியிலிருந்து காங்கிரஸ் மீளக்கூடிய வகையில் இந்த யாத்திரை ஒரு நம்பிக்கை இருக்கா? இது வீழ்ச்சி எழுச்சின்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் பேரியக்கம் என்பது அதிகார சுவையை சுவைக்கின்ற இயக்கம் கிடையாது, மக்களுக்கான இயக்கம். மீதி போன்ற கட்சிகள் எல்லாம், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, அதிகாரத்தை சுவைக்க வேண்டும், அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்திய கட்சிகள். காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கென்று சில கொள்கை கோட்பாடுகள் இருக்கு. அதிகாரத்தில் இருந்தாலும் மக்களுக்காக போராடும் கட்சி, அதிகாரத்தில் இல்லை என்றாலும் மக்களுக்காக குரல் கொடுக்கும் கட்சி. அப்படி வேறுபடித்தான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பார்க்க. சமீபத்தில் மூத்த தலைவர்கள்லாம் சிலர் விளங்கினாங்க, கபில் சிபில், குலாம் நபி ஆசாத் இவர்கள்லாம் விளங்கினாங்க. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறதோ அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ வந்து காங்கிரஸ் மீள முடியாத இடத்துக்கு போயிட்டுது அப்படி குலாம் நபி ஆசாத் சொல்கிறாரு. எப்பவுமே வந்து ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி வரும்போதும்
அந்த பரிணாம வளர்ச்சியில் சில சிக்கல்களும் நடைமுறைகள் பாதிப்பும் வரும். அதே மாதிரி தான் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், மூத்தவர்களே பதவிகளை ஆக்கிரமிக்கக்கூடாது, எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் பரவலான அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும்ன்றது தெளிவாகிறாரு. அது அவங்களாம் பழமைவாதிகள், இவ்வளவு காலமாக ஏறக்குறைய 40 ஆண்டுகள் பதவியில் இருந்தவர்கள், 50 ஆண்டுகள் பதவியில் இருந்தவர்கள் இந்த ஆட்சி அதிகாரம் பொறுப்புகள் இல்லை என்றவுடன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இதேமாரி தோஷங்களை வாரி இறைத்து விட்டு வெளியே செல்கிறார்கள். இது வந்து யதார்த்தம் தான், இது எதிர்பார்த்தது தான். அவருடைய முடிவுகள் செயல்பாடுகள் குழந்தை தினமா இருக்குன்னு சொல்றாரு குலாம் நபி ஆசாத், அவருக்கு முக்கியமான பதவி. இன்னைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியை தைரியமா எதிர்க்கிற, அவர்கள் செய்யும் செயல்களை தட்டி கேட்கிற ஒரே தலைவர் வந்து இந்தியாவில் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். ஏன் இவர் தட்டி கேட்க வேண்டியதானே? குலாம் நபி ஆசாத் மாநிலங்களவையில் புகழ்ந்து பேசுறாரு, கபில் சிபில் தட்டி கேட்க வேண்டியதானே? அப்ப இவர்கள் செய்ய முடியாத அவர் செய்கிறாரு, எப்படி சின்ன பிள்ளை தானேன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் உண்மை கிடையாது. போகிற போக்கில் ஏதாவது வாரி இறைச்சிட்டு சகதி வாரி இறைச்சின்னு போனோட தான் அவங்களாம் பேசுகிறாங்க. சொல்ல வரது பார்த்தா வெளியேறதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்களா? காரணங்கள் மட்டும் இல்லை, அதிகாரம் அவங்க என்னவோ எதிர்பார்த்தாங்க அது கிடைக்கல, வெளியேறினாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் நடக்க இருக்கு. காங்கிரஸ் கட்சியில் இப்போ நீங்கள் இந்த யாத்திரையை கூட ராகுல் மையமாக வச்சு தான் நடக்குது இல்லையா? அப்போ தலைவர்னு சொல்ல வந்தால் எல்லாருமே பொதுவாக ஏற்றுக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி தான். அப்படி தலைவர் அவராக இருக்கும்போ ஏற்றுக்கூடிய போது தேர்தல் வச்சு இன்னொருத்தர் அதிகாரம் இல்லாத ஒரு தலைவர் அங்கே வைக்க முடியுமா? அது ஏற்றுக்கொள்ள முடியல. இல்லை, எங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்றால் ராகுல் காந்தி, ராகுல் காந்தி என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கம். தொண்டர்கள் அவரை வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது தான். இதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கம். தலைவர்கள் ஒரு மாதிரி இருக்கலாம், இங்கே தொண்டர்களும் தலைவர்களும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. தொண்டர்கள் நினைக்கிறதெல்லாம் ராகுல் காந்தி, தலைவர்களுக்கு வேறு வேறு சிந்தனை இருக்கலாம், கபில் சிபிலுக்கு வேறு சிந்தனை இருக்கலாம், குலாம் நபி ஆசாத்துக்கு வேறு சிந்தனை இருக்கலாம். ஆகலாம் அந்த சிந்தனை வந்து இவர் என்ன சொல்கிறாருனா, என்னுடைய இந்த கட்சியுடைய பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து தொண்டர்கள் தான், தொண்டர்கள் பக்கம்தான் அவர் குரல் கொடுத்துட்ருக்காரு, தொண்டர்களுக்காக தான் செவி சாய்க்கிறாரு. ஆகையால் இதை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க முடியாது. இப்போ பாரதிய ஜனதாவில் இன்னை நிலவரத்துக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்திங்கன்னா அமித்ஷா மோடி இவங்க ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு, அந்த முடிவுன்னு எடுத்துக்கிறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க. அதே போல் ஒரு நிலை ஏன் காங்கிரஸ் கட்சியில் வரல? இல்லை, தவறாக சொல்கிறீங்க. மோடியும் முடிவெடுக்க முடியாது, அமித்ஷாவும் முடிவெடுக்க முடியாது. முடிவு எடுக்கிறது ஆர்எஸ்எஸ். நாக்பூர்லேருந்து என்ன செயல் திட்டங்கள் கொடுக்குறாங்களோ அதை தான் இவங்க நடைமுறைப்படுத்த முடியும். இவங்களே நாக்பூருடைய ஆர்எஸ்எஸ்ஸுடைய பின்பலம் இல்லாமல் ஆலோசனையால் செயல்பட்டால் இவங்களே எடுத்துருவாங்க. அதான் எங்கள் கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். அசோக் லாட்டை வந்து நிறுத்துறதா செய்திகள் வருதில்லை. அப்படி அசோக் லாட்டை நான் நிறுத்த நிறுத்தினீங்கன்னா நான் போட்டிடுவேன்னு சசி தரூர் சொல்கிறாரு. இது போன்ற நிகழ்வுகள்லாம் வரும்போது இது காங்கிரஸ் பேர் இயக்கம் மிகப்பெரிய அலை, இங்கே சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை அலையெல்லாம் அடிக்கும், இதுமாரி பிரச்சனைலாம் வரும். இது எல்லாத்தையும் மீறி தான் வந்திருக்கு. மகாத்மா காந்தி அடிகளை பட்டாபிய தலைவராகணும்னு விரும்பினார், நிற்க வச்சார். ஆனால் எல்லோரும் என்ன சேர்ந்து என்ன பண்ணாங்க, மகாத்மா காந்தி எடுத்த முடிவு தவறுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் வாக்களித்தது வந்து நேதா சுபாஷ் சந்திர போஸ்க்கு வாக்களித்தாங்க. அப்போ மகாத்மா காந்தியடிகள் நிற்க வச்ச வேட்பாளர் தோல்வி அடைஞ்சிட்டார்னு பார்க்கல, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகையால் அந்த முடிவு எடுத்தாங்க. ஆனால் அந்த காலகட்டங்கள் வேறு, இந்த காலகட்டங்கள் வேறு. இப்போ காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் ராகுல் காந்தி இல்லாமல் காங்கிரஸ் பேர் இயக்கம் இல்லை, தலைவர் ராகுல் காந்தி இல்லாமல் தொண்டர்கள் இல்லை. இதுதான் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுதில்ல. இப்போ இந்த நேரத்தில் வந்து நிதிஷ்குமாரும் சந்திரசேகர் ராவும் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முழக்கத்தை ஏன் காங்கிரஸ் முன்னெடுக்கலை? இது இது வந்துங்க, நீங்கள் இல்லாமல் ஒரு நாட்டை உருவாக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அநாகரிகமான கருத்துக்கள் சொல்வதற்கு காங்கிரஸில் யாரும் தயாராக இல்லை. ஏன்னா யாரும் இல்லை, ஒருத்தர் இது இல்லை. அவங்க சொல்கிறார் காங்கிரஸ் இல்லாத பாரதம், நாங்கள் பாஜக இல்லாத பாரதம் நீங்கள் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டேன்னா, அது ஒரு அரசியல் கட்சி, அவங்க எதுவோ ஒரு அஜெண்டாவில் வராங்க. ஆனால் அதை பற்றி அப்படிலாம் அவங்க சங்கடப்படுற மாதிரியோ கொச்சப்படுத்துகிற மாதிரியோ நாங்கள் அதுமாதிரி யாரும் சொல்கிற அளவுக்கு நாகரிகமற்ற தலைவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் யாரும் யாரையும் அழிச்சிட முடியாது. அவங்க கொள்கை கோட்பாடு தான் நிற்கும், அவங்களுடைய சித்தாந்தம் தான் நிற்கும். காங்கிரஸுடைய சித்தாந்தம் எல்லாருக்குமான கட்சி, எல்லாருக்குமான நாடு. ஆனால் பாஜகவுடைய சித்தாந்தம், பாஜகவுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் எல்லாருக்குமான நாடு கிடையாது, எல்லாருக்குமான கட்சி கிடையாது. அது இந்துத்துவாவை உள்வாங்கியது. இஸ்லாமியர்களை பிடிக்காது, கிறித்தவர்களை பிடிக்காது, பார்சியை பிடிக்காது, தலித்துக்களை பிடிக்காது, இன்னும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை பெண்களை பிடிக்காது,
ஆகிய அந்த இயக்கத்திற்கும் எங்கள் இயக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அவங்க எடுத்த முன்னெடுப்பு காங்கிரஸ் எடுத்திருந்தால் ஒரு எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வழி இருக்கும், ஒரு பலமான இப்போவே ஒரு பலமான ஒரு எதிரணியாக இருக்கலாமே அப்படின்னு. இல்லை, இந்த பாத யாத்திரையே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தும். இந்த பாத யாத்திரைக்கு பிறகு நாம் சந்திக்க போகிறோம். அப்போ எந்த அளவிற்கு வந்து ஒரு திருப்பு முனை கெஜ்ரிவால் இப்போது எல்லாம் சேர்ந்து செய்யலான்றாரு, சந்திரசேகர் ராவ் ஒரு அணி கட்டுறாரு, தனி அணிப்போம், இப்போ எல்லோரும் அவங்கள திரண்டு வராங்க. பீகாரில் இணக்கமாக இருந்த கூட்டணி நிதிஷ்குமார் வெளியேறி வராரு. அதனால் வந்து இந்த நடைப்பயணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரளயம் இந்தியாவில். இப்போ பிரதமர் வேட்பாளராக வெளிப்படையாக காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான். நீங்கள் சொல்கிறீங்க ராகுல் இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் எல்லாம் ராகுல் தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ மு க ஸ்டாலின் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படையாக சொன்னார்ல, அந்த முழக்கத்தை காங்கிரஸ் கட்சி ஏன் செய்யலை, செஞ்சால் அதுக்கான வெற்றி வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதே இதுதான் அவங்க மோடியை முன்வச்சு சொல்கிறாங்கல்ல, பிரதமர்னா இவர் தான் அப்படின்னு, அந்த இதை ஏன் வைக்கல காங்கிரஸ் கட்சி? நாங்கள் வைப்போம், கால நேரம் வரும்போது வைப்போம். இப்போ நான் சொல்கிறேன், எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான். கருத்துக்களை பண்ணுங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.